हेलो स्टूडेंट टुडे क्लास नम्बर लेसन सेवन ए वेरी लकी टिप लेसनो डी वर्ड्स अंड बुक पैक फिल पड़पर सो इंग्लिश क्लास वर्क नोट फर्स्ट न्यू पेज एको लेसन सेवन ए वेरी लकी टिप अब लेसन नेम एलिको फर्स्ट रोमन डी वर्ड्स वन बाय वन अलग नीटा राइट पड़ूंगे डी वर्ड्स के इडे ऑनलाइन लीव पड़ी नीटा राइट पड़ूंग फर्स्ट वन लकी एलयू सी के वाई लकी सेकेंड वन सावडस्ट एस ए डब्ल्यू डी यू एस टी सावडस्ट थर्ड वन बीड्स बी ई ए डी एस बीड्स फोर्थ वन रिस्ट वॉच डब्ल्यू आर आई एस टी डब्ल्यू ए टी सी हेच रिस्ट वॉच फिफ्थ वन लॉलीपॉप एलओ एल एल आई पी ओ पी लॉलीपॉप सिक्स्थ वन वंडरिंग डब्ल्यू ओ एन टी ई आर आई एन जी वंडरिंग सेवंथ वन चप्पी सी हेच यू पी पी वाई चप्पी एइथ वन स्पार्कल एस पी ए आर के एल ई स्पार्कल नाइन्थ वन डिलाइट डी ई एल आई जी हेच टी डिलाइट टेंथ वन वैनिस वी ए एन आई एस हेच वैनिस नेक्स्ट उंगलुडैया बुक्ले पेज नंबर 3131 एडुत्तुकोंगा पेंसिल वच्चि राइट पन्नुंगा अलग नीटा राइट पन्नुंगा रोमन नंबर थर्ड पारेंगे टिक द राइट आंसर नम चूस द बेस्ट आंसर्स मारी कुडुत्तिरुकांगा सो क्वेश्चन रीड पन्नी नम राइट आन आंसर टिक पन्नणुम वेंडी फाउंड द लकी टिप टप डिसअपॉइंटिंग एक्साइटिंग बोरिंग सो वेंडी वंदे लकी टिप पाते एप्डी इरुपा एक्साइटेडा दा इरुपा अब्डी दाने एन्ना प्राइस कडैकु अप्डिन सोल्ला सो एक्साइटिंग टिक पन्निकोंगा सेकंड वन मम्मी सेड वेंडी कुड नॉट हैव द डॉल बिकॉज B. She did not have enough money. So, அவங்க கிட்ட போதுமான மணி இருந்துச்சு அதுக்கு மேல மணி இல்ல சோ அதனால போதுமான மணி இருக்குன்னு சொன்னாங்க The baby doll came to be in the lucky tip dub because Mrs. kindly put her there when Wendy's eyes were closed. C. டிக் பண்ணிக்கோங்க Next Roman number 4 Read out The speech bubbles and say who spoke to whom. யார் யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம சென்டென்ஸ் ரீட் பண்ணி ரைட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒன் ஓ வாட் எ டியர் லிட்டில் டால் ஷீ லுக்ஸ் சோ ஹாப்பி. சோ இத இந்த லிட்டில் டாலை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படினு சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட் யார் சொன்னா who spoke அப்படிங்கற இடத்துல வெண்டி சொன்னா அப்படிதான வெண்டி வந்து வெண்டியோட மதர்ஸ் கிட்ட சொன்னாங்க. சோ வெண்டி செகண்ட் டேஸ்ல வெண்டிஸ் மம்மி. செகண்ட் ஒன் You only have just enough pennies for a lucky tip. So lucky tip அவங்களுக்கு தகுந்த மாதிரி போதுமான மணி தான் இருக்கு அப்படினு சொல்லி யார் சொன்னது? வெண்டிஸ் மம்மி வந்து வெண்டி கிட்ட சொன்னாங்க. So first dressல who spoke Wendy's mummy to whom Wendy. Third one my lucky tip dub is full of surprises. என்னோட lucky tip வந்து எப்பவுமே வந்து surprises கொடுக்கும் அப்படினு சொன்னது யார்? Mrs. kindly. Mrs. kindly தான் சொன்னாங்கலையா? Mrs. kindly second dressல Wendy Wendy கிட்ட சொன்னாங்க. Fourth one, perhaps the wind blew her there. So எப்படி காத்து மூலமாக வந்து ஒருவேளை பறந்து வந்து டால் வந்து லக்கி டிப்புக்குள்ளே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது யார் சொன்னா அப்படின்னா வெண்டி வெண்டிஸ் மம்மி. வெண்டிஸ் மம்மி சொன்னாங்க யார்கிட்ட? வெண்டி கிட்ட. Fifth one, or perhaps she jumped into the tub when we were not looking. So நம்ம பார்க்காத போது ஒருவேளை ஜம்ப் பண்ணி அந்த டால் வந்து லக்கி டிப்புக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால்? மிஸ்ஸஸ் கைண்ட்லி. யார்கிட்ட சொன்னாங்க? வெண்டி கிட்ட சொன்னாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் ஃபைவ் மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ தியர் ஆப்போசிட்ஸ் இன் காலம் பி. ஸோ வேர்ட்ஸும் ப்ளஸ் அதோட ஆப்போசிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுப்பா? எக்ஸைட்டிங். ஸோ எக்ஸைட்டிங்கோட ஆன்சர் என்னது? போரிங். ஸோ எக்ஸைட்டடாக இருந்தால் எப்படி போராக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் சி போரிங். செகண்ட் ஒன் ஹை. ஹையோட ஆப்போசிட் லோ. தேர்ட் ஒன் சேட்லி. சேட்லியோட ஆப்போசிட் ஹாப்பிலி. ஃபோர்த் ஒன் வேனிஷ். வேனிஷோட ஆப்போசிட் ஹைச் அப்பியர். ஃபிஃப்த் ஒன் ஃபவுண்ட். ஃபவுண்டோட ஆப்போசிட் லாஸ்ட் எல்ஓஎஸ்டி லாஸ்ட். சிக்ஸ்த் ஒன் அபோவ். அபோவோட ஆப்போசிட்ஸ் பிலோ. செவன்த் ஒன் கிவ். கிவோட ஆப்போசிட் டேக். எய்த் ஒன் லக்கி. லக்கியோட ஆப்போசிட் அன்லக்கி. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. 32 ரோமன் நம்பர் 6 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்.
Read the sentence given below. Wendy never found out how the baby doll came to be in the tub. Form as many sentences as you can using the words from the box. அதாவது நமக்கு மூணு காலம்ஸ் இருக்குது. அந்த மூணு காலம்ஸ்லையும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் ப்ளஸ் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், அதை ஒன்றா நம்ம மேக் பண்ணி ஒரு சென்டென்ஸாக வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த பேஜ்க்கு கீழேயே உங்களுக்கு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆசா நோஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற நேம் எடுத்துக்கணும். செகண்ட் பாக்ஸிலிருந்து சம் வேர்ட்ஸை வந்து அதுக்கு எந்த வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆர்டராக வருமோ அந்த வேர்ட்ஸ் இருக்கணும். தேர்ட் பாக்ஸ்லையும் என்ன செய்யணும், அதுக்கு ஆர்டராக வர்ற பாக்ஸை எடுத்துக்கணும். பாக்ஸில் உள்ள வேர்ட்ஸ் எடுத்துக்கணும். எடுத்து நம்ம என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஷா நோஸ் ஹவு டு கெட் டு த ஜூ. ஸோ ஆஷாக்கு எப்படி ஜூக்கு போகணுங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ ஆர்டராக வருதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தீபா டிட் நாட் நோ ஹவு டு ரைட் எ பைசைக்கிள். ஸோ தீபாக்கு என்ன தெரியாது, எப்படி பைசைக்கிள் ஓட்டணும்னு தெரியாது. ஸோ தீபா டிட் நாட் நோ ஹவு டு ரைட் எ பைசைக்கிள். தேர்ட் ஒன், விஜய் நெவர் ஃபவுண்ட் அவுட் ஹவு ஹீ ஹேட் மெட் வித் ஆன் ஆக்சிடெண்ட். ஸோ விஜய் வந்து எப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்தித்தார் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லி நம்ம சென்டென்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம். ஃபோர்த்து ஒன், சாம் டஸ் நாட் நோ ஹவு டு ரிப்பேர் ஆன் என்ஜின். சாம்க்கு வந்து எப்படி இன்ஜினை ரிப்பேர் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியாது. த மெக்கானிக் நோஸ், ஃபிஃப்த் ஒன், த மெக்கானிக் நோஸ் ஹவு டு ஆப்ரேட் த மெஷின். ஸோ மெக்கானிக்கு தெரியும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ நீட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.